வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்வீட் பெயிண்டிங். நம்ம சேனல் ஒரு பெயிண்டிங் சேனல். இதில் பெயிண்டிங் மட்டுமே இல்லாமல் பெயிண்டிங்கோடு சேர்த்து குக்கிங், ட்ராவலிங், விலாகிங் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நான் அந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணிவிட்டு அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு சொல்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறதை நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். இன்றைக்கி பெயிண்ட் பண்ணுற ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆந்திரப்பிரதேஷ் நெல்லூரில் 1946 June 4 அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவர் ஒரு பிளேபேக் சிங்கர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசரும் கூட. இவர் கெரியரை 1965 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். இவர் அப்பா பேர் ஹரிகதா, இவர் ஒரு நாடக கலைஞர். அண்ட் இவங்க அம்மா பேர் சகுந்தலா அம்மா. இவர் கூட பிறந்தவங்க 2 brothers அண்ட் 5 sisters. இவர் JNTU காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அனகாபுத்தூரில் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தார். ஆனால் டைஃபாய்டு காரணமாக இவர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார். இவர் இன்ஜினியரிங் படிக்கும் போதே கூடவே மியூசிக்கும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். மெட்ராஸ் பேஸ்ட் தமிழ் கல்ச்சர் ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு போட்டியில் 1964 இவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் அனிருத்தா, இளையராஜா, பாஸ்கர், கங்கை அமரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின மியூசிக் ட்ரூப்பில் இவர் லீட் சிங்கராக இருந்திருக்காரு. இவரோட வாய்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நிலவே என்னிடம் நெருங்காதேன்ற பாட்டு. இந்த பாட்டை பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காரு. இவர் சாவித்திரின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இவங்களுக்கு பல்லவி, சரண்னு 2 பசங்க இருக்காங்க. இவரோட சிங்கிங் கேரியர் 1966 December 15 அன்னைக்கு ஒரு தெலுங்கு மூவியில் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 8 நாள் இடைவேளைக்கு அப்புறம் கன்னட படத்துலையும் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங் ஹோட்டல் ரம்பான்ற படத்தில் பாடியிருக்காரு. ஆனால் அந்த படம் சில காரணங்களுக்காக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இவர் பாடி ரிலீஸ் ஆன முதல் பாட்டு பி சுசீலாவோட டுயேட்டாக பாடின இயற்கையினும் இளைய கண்ணின்ற பாட்டு. இது 1969 சாந்தி நிலையம்ன்ற படத்தில் வந்திருக்கு. இந்த பாட்டை ஜெமினி கணேசனுக்காக இவர் பாடியிருக்காரு. அதுக்கு அடுத்த பாட்டு அடிமை பெண் படத்தில் MGRக்காக 1000 நிலவே வான்ற பாட்டு பாடியிருக்காரு. இவர் இது வரைக்கும் 16 இந்தியன் லாங்குவேஜில் 40,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காரு. இவர் பாடின 40,000 பாட்டும் என்னென்னு நிச்சயம் நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. 80s 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா நிச்சயம் இவரோட கலெக்ஷன் நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கவே முடியாது. இவர் பிளேபேக் சிங்கர் மட்டும் இல்லாமல் நிறைய படத்திலும் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. 1969 ஒரு தெலுங்கு படத்தில் முதல்ல அப்பியர் ஆகியிருக்காரு. தமிழ் படம்னு பார்த்தீங்கன்னா 1971 முகமது பின் துக்ளக்ன்ற படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியர் ஆகியிருக்காரு. தமிழில் இவர் ஒரு நல்ல ஆக்டராக எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் கேளடி கண்மணி. இதை தொடர்ந்து இதுவரைக்கே தமிழில் இவர் கடைசியாக நடித்த படம் 2015 3 வார்த்தைன்ற படம். 1969 2018 வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் சேர்த்து இதுவரைக்கே அவர் 74 படம் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் பல படத்துக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதை தவிர டிவி சீரியல், டிவி ஷோஸும் நிறைய பண்ணியிருக்காரு. மெயினாக இவர் வாங்கின அவார்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா 2001 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் 2011 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. 1981 தமிழ்நாடு கவர்மெண்ட் இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்கு. 1999 பொட்டி ஸ்ரீ ராமலு தெலுங்கு யூனிவர்சிட்டி இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2008 கர்நாடகா ராஜயோஸ்தவா அவார்டும் கொடுத்துருக்காங்க. 2009 சத்யபாமா யூனிவர்சிட்டி இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே 2009 ஆந்திரா யூனிவர்சிட்டியும் இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. 2010 JNTU அனகாபுத்தூர் இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. 2017 த இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி யுனைடெட் ஸ்டேட்லேருந்து இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் 6 நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு. 1979 தெலுங்கு படத்துக்கும், 1981 ஹிந்தி படத்துக்கும், 1983 தெலுங்கு படத்துக்கும், 1988 தெலுங்கு படத்துக்கும், 1995 ஒரு கன்னட படத்துக்கும், 1996 மின்சார கனவு படத்துக்கு தமிழ்லேயும் வாங்கியிருக்காரு. அண்ட் 1989 ஃபிலிம்ஃபேர் அவார்ட் மெய்னே பியார்கியான்ற ஹிந்தி படத்துக்கு வாங்கியிருக்காரு. ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் 1983 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. அண்ட் 1986 அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ பிளேபேக் சிங்கருக்கு வாங்கியிருக்காரு. 1995, 2005, 2006, 2008 அண்ட் 2009
தெலுங்கு படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் வாங்கியிருக்காரு. 2007லேயும் 2011லேயும் தமிழ் படத்துக்கு வாங்கியிருக்காரு. அண்ட் 2010ல் ஒரு கன்னட படத்துக்கு வாங்கியிருக்காரு. 2017ல் சவுத் இந்தியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்காரு. ஆந்திரா கவர்மெண்ட் இவருக்கு 2012ல் என்டிஆர் நேஷ்னல் அவார்டும் கொடுத்துருக்காங்க. இது தவிர 24 நந்தி அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் 1969ல் அடிமை பெண்ணுக்கும் சாந்தி நிலையத்துக்கும் வாங்கியிருக்காரு. அண்ட் 1980ல் நிழல்கள் படத்துக்கும், 1990ல் கேளடி கண்மணிக்கும், 1994ல் ஜெய்ஹிந்த் படத்துக்கும் வாங்கியிருக்காரு. கர்நாடகா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் 1997-98க்கும், 2004-2005 அண்ட் 2007-2008க்கும் சேர்த்து 3 அவார்டு வாங்கியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் சொன்னதை வச்சு நான் யாரை பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கலாம். எஸ், அவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். 1970லேருந்து 1990 வரைக்கும் இளையராஜா அண்ட் பாலசுப்ரமணியத்தோட காம்பினேஷனில் பல சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு வந்திருக்கு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம இளையராஜாவை பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ரைட் கார்னரில் ஐ ஐகானில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் இவரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 11:28 ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இது வரைக்கும் 200+ போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் இல்லாத ஃபேமஸ் பர்சனாலிட்டி நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எவ்ரி வீக்கெண்ட் ஒரு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். நம்மளோட வீடியோவை டெய்லி பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீக்கெண்டோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பசங்களுக்கு பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்களோட பெயிண்டிங்கோடு சேர்த்து சப்ஸ்கிரைப் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங்னு ஒரு சின்ன வீடியோவை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க. நம்மளோட டெய்லி வீடியோஸில் அதை அட்டாச் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனும் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெயினாக பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கோ சஜஷனோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ட்ராவலிங் வ்ளாக் இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்கணும் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்வீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.